தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று திடீரென சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக ஒரு தகவல் பரவியது. இது குறித்து தேமுதிக தரப்பில் ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு அமெரிக்காவில் வழங்கப்பட்ட சிகிச்சையின் தொடர்ச்சிதான் என்றும், அவர் இரவு அல்லது நாளை காலை மீண்டும் வீடு திரும்புவார் என்றும் அறிவிக்க பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த மாதம் அமெரிக்கா சென்று தனது குரல் சிகிச்சைக்காக ஏறத்தாழ 2 மாதங்கள் அமெரிக்காவில் ஓய்வெடுத்தார். பிறகு சென்ற வாரம் சென்னை திரும்பினார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். இந்த நிலையில் அவர் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு தற்போது வழங்கப்படுவது வழக்கமான சிகிச்சை தான் என்றும், மற்றபடி எதுவும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேமுதிகவினர் யாரும் பதட்டப்பட தேவையில்லை என்றும் ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.